இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மார்க் எழுதிய செய்தி அதிகாரம் 4 இறைவசனங்கள் 1 முதல் 20 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். விதைப்பு என்பது எவ்வளவு இன்றியமையாத செயல் என்பதையும், அந்த விதைப்பு என்பது எப்படி நடைபெற வேண்டும் என்பதையும், அதனுடைய பலன் என்னவாக இருக்கும் என்பதையும் தெள்ள தெளிவாக இயேசு கிறிஸ்து எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே விதைக்கிற விதைகளானது இறை வார்த்தைகள் என்பதையும், 4 வகையான நிலங்களில் அது விதைக்கப்படுவதையும், 3 வகையான பலன்களை அது கொடுப்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த விதைப்பு செயலானது ஒவ்வொரு விசுவாசியுடைய கடமை என்பதை முதலாவது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உலக ரீதியான விதைப்பானது விவசாயிகள் மட்டும் செய்யக்கூடிய காரியம். ஆனால் ஆவிக்குரிய விதைப்பானது விசுவாசிகள் அத்தனை பேரும் செய்ய வேண்டிய காரியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த விசுவாசிகள் செய்ய வேண்டிய செயல் என்பது தெள்ள தெளிவாக வலியுறுத்தப்படுவதை இன்றைய நற்செய்தி நமக்கு ஆழமாக புரிய வைக்கிறது. விவசாயிகள் விதைக்கிற விதைகளில் ஒரு சில நல்ல விதைகள் இருக்கலாம், ஒரு சில விதைகள் சோடைபோன விதைகளாக கூட காணப்படலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிற வார்த்தை என்கிற விதைகளானது ஒரு துளியும் அது சோடை போகாதது என்பதையும், அதில் ஒரு சிறு குறையும் இல்லாதது என்பதையும் நாம் முதலில் நன்றாக விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த விதையானது, ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிற விதையானது எவ்வளவு வல்லமை நிறைந்தது என்பதை திருவிவிலியத்தின் பல பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். இந்த வல்லமையான விதைகளை நம்மை நம்பி அவர் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் இந்த விதைகளை எந்த அளவிற்கு நாம் சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த காலை வேளையில் சற்றே புரிந்து கொள்வோம். ஆகவே இந்த விதையை விதைப்பதற்கு ஒவ்வொரு விவசாயியும் எந்த அளவிற்கு உழைக்கிறார் என்பதையும், எந்த அளவிற்கு வயல்வெளிக்கு சென்று கடினப்படுகிறார் என்பதையும், அது வளர்ந்து பயிராகும் வரை எந்த அளவிற்கு அதை கண்காணிக்கிறார் என்பதையும் உலக ரீதியாக நாம் அறிந்திருந்தாலும், ஆவிக்குரிய ரீதியாக இந்த செயல்களை நாம் செய்கிறோமா என்று பார்த்தால் அது ஒரு கேள்விக்குறி. ஒரு உலக ரீதியான விவசாயி எவ்வாறு விதைப்பதிலிருந்து விளைச்சல் வரை அந்த வயல்வெளியிலே போராடுகிறானோ, அதே போல விசுவாசிகளாகிய நாமும் இறை வார்த்தையை ஒரு நபருக்குள் விதைப்பதிலிருந்து அந்த நபர் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கும் வரை அவரை கண்காணிக்க வேண்டியது நம்முடைய கடமை. திருத்தூதராகிய பவுல் தான் இறைப்பணி செய்துவிட்டு வந்த இடங்களை திரும்பி சென்று பார்ப்பதற்கு முயற்சி செய்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே விதைத்து விட்டோம், நம்முடைய கடமை முடிந்துவிட்டது என்று மட்டுமல்ல, மாறாக நாம் விதைத்த விதை எந்த அளவிற்கு பலன் கெடுத்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் கண்காணிக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அருமையான காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய பிறப்பு, மரணம்,
உயிர்ப்பு வருகை, இதை விசுவசிக்கிற எந்த கிறிஸ்தவனும் விதைக்க வேண்டிய செயலை கண்டிப்பாக செய்ய கடமைப்பட்டவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் விதைக்கிற விதைகள் ஒரு சில வழியோரங்களில் விழுந்தாலும், ஒரு சில முச்செடிகள் நடுவிலே விழுந்தாலும், ஒரு சில பாறைகள் நடுவிலே விழுந்தாலும், நிச்சயமாக ஒரு சிலவையாவது நல்ல நிலத்தில் விழுந்து 30, 60, 100 அது பலன் கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆகவே உற்சாகமாக விதைப்போம், உற்சாகமாக அறுப்போம், உன்னதருடைய திருப்பணியை தொடர்ந்து செய்வோம், நிலைவாழ்வை நோக்கி நம்முடைய பயணத்தை தொடர்வோம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.